செவ்வாய், நவாம்சத்துல செவ்வாய் அங்காரகன் புஜன் இப்படி சொல்லப்படக்கூடிய செவ்வாய் நவாம்சத்துல நமக்கு இருக்கிறது எப்படி பலனை கொடுக்கும். நவாம்சத்துல வந்து நவாம்ச லக்னத்திலே செவ்வாய் இருந்தா மருத்துவர் ஆகலாம், மருத்துவர் தொடர்பு இருக்கும், தந்தை மருத்துவராக இருக்கலாம், இல்ல சகோதரன் சகோதரி யாரும் மருத்துவராக இருக்கலாம். உடல் கட்டு உண்டு, தந்திரசாலி தைரியசாலி, தன்னம்பிக்கை உண்டு, சுதந்திர பறவை, தெய்வ நம்பிக்கை அதிகம், கோயில் கும்பாபிஷேகம் திருவிழா சோதனம் மாந்திரிகம் அருள்வாக்குல நம்பிக்கை. மனைவியால தான் குடும்பம் ஓடும், கணவரா இருந்தா, ஆணா இருந்தா, பெண்ணா இருந்தா கணவரால ஓடும். விபத்துல தீ காயப்பட்டிருக்கும், முகத்துல ஏதாவது தீ காயப்பட்ட ஒரு சின்ன தழும்புகள் இருக்கலாம், முகத்துல வடுக்கள், மின்கசிவு விபத்து. இரண்டாம் இடத்திலே செவ்வாய் முன்கோபி, பேச்சுக்கு பேச்சு வாக்குவாதம், பேச்சாற்றல், விட்டகுற தொட்டகுற காரியங்கள் செய்வார், அதாவது காரியம் எல்லாம் கூறலாம செய்வார். வாக்கு தவறாதவர், சாதனையாளர், முழு திறமை கணிப்பார். கூட்டு தொழிலில் நஷ்டம், விரோதம், கலகம், வழக்கு, உத்தியோகத்துல மலமளமளம் உயர்ந்துவார். குறை உள்ள குடும்ப வாழ்க்கை, இந்த சிகரெட்டு தண்ணி இப்படி எரிச்சலூட்டும் நடவடிக்கைகள் உடையவர். மூன்றிலே செவ்வாய் மூண்டை விட்டுருங்க, நான்கில செவ்வாய் தாய்க்கு கண்டம், நரக வேதனை, கெட்டவர்கள் தொடர்பு, சேமித்த பணம் செலவாகும், தொழில் மாறுதல்கள், கெட்ட பேர் அதிகமாக வரும், திருடு போகும், வீடு வந்து கலவரத்தில் இடியும், பக்கத்து வீட்டுக்காரன் பகை, லவ் பண்ணி இவரை லவ் பண்ண பெண் ஆணா இருந்தால் பெண்ணு மெண்டல் ஆயிடுவார், பெண்ணா இருந்தால் லவ் பண்ண ஆண் வந்து மெண்டல் ஆயிடுவார். விசித்திரமான ஒரு வாழ்க்கை. ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் நம்பிக்கை துரோகத்தை அதிகம் சந்திக்கணும், குழந்தை மனைவி பிரச்சனை விபத்து, கார் ஓட்ட பந்தயம், விளையாட்டு வீரர் அதிக மோகம் காமம் கற்பம், கோர்ட்ல வந்து அலையணும், தவறான வழியில பொருள் சேர்ப்பாரு, புத்திர தோஷம் இருக்கு, நிலபுலன் வீடு கொல்லாதவன்னு பேரு, மிலிட்டரி போலீஸ்ல சேரலாம். ஆறாம் இடத்திலே செவ்வாய் நிலபுலன் உண்டு, பராக்கிரமசாலி, ஆயுத பயிற்சி உண்டு, தொகுதியை தொடர்ந்து தக்க வைக்கும் எம்எல்ஏ, தலைமைக்கு நெருக்கம், ஆனால் யாரையும் நம்பிடுவாரு, கூட இருக்கவும் குளிபுரிச்சிருவான். தாய்மாமன் விரோதம், பறவை நஷ்டம். நவாம்ச லக்னத்துக்கு ஆறிலே சந்திரனும் செவ்வாய் இருந்தால் நீங்கள் பறவைகளை வளர்க்கக்கூடாது, வளர்க்கலாம், வளர்த்தா நஷ்டமாகும் அப்படிங்கிறது தான் விதி. பறவைனா நம்ம கோழி பிராணி அப்படின்னா நம்ம ஆடு மாடு அந்த மாதிரி. இதில் வந்து செவ்வாய் ராகுகேது கூட இருந்தால் பிரயாணத்தில் ஆபத்து, கண்டம் விபத்து இருக்கு. செவ்வாய் சனி மிருகங்களால் ஆபத்து, செவ்வாய் ராகு தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு கண்டங்கள் இருக்கு. அந்த தசாபுத்திகள் வரும்போது அப்படி இது வரும். செவ்வாய் ராகுன்னா நம்ம 24 மணி நேரம் 325 நேரம் தற்கொலை எண்ணத்திலே இருக்க போறது இல்லை. ஏழாம் இடத்திலே செவ்வாய் சந்தோஷமற்ற குடும்ப வாழ்க்கை, ஜொல்லு ஆசாமி, ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா பயங்கரமா ஜவ்வு மாதிரி இழுத்தடிச்சுதான் வேலையை முடிப்பாரு. இருமுறை அறுவை சிகிச்சை பண்ணும், சந்தேகத்துக்குரிய கணவன் மனைவி, மது பழக்கம் இருக்கும், யார் அங்க யோக்கியம் இல்லை அதான் விஷயம். எட்டாம் இடத்திலே செவ்வாய் தனிக்காற்று ராஜா, அடக்கியாளம் யோகம், வருமானத்துல ஒரு பங்கு பிறருக்கு, நெருப்பு திருட்டு இழப்பு, தந்தை பகை, மனைவி திருப்தி இல்லை, குடல் இறக்கம், இரத்தப்போக்கு, அறுவை சிகிச்சை. ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருந்தா கட்டுப்படாதவர், அஞ்சும் பதவி, அதிகாரம், அந்தஸ்து, ஐஸ்வர்யம், நிறைய சொத்துக்கள் உண்டு, அரசு இடங்களை ஆக்கிரமி பண்ணுவார், வட்டிக்கு பணம் கொடுத்து இடத்த பிக்க பண்ணிடுவாரு, பிராணி சண்டை வளர்ப்பு இதெல்லாம் பண்ணுவார், சைக்கோ மென்டல் டார்ச்சர் பண்ணக்கூடியவர். பிள்ளைங்களும் சூப்பரான கேவலமான கேரக்டர் உள்ளவங்க. செவ்வாய் சனி இருந்தால் ரேப் கேஸு கிரிமினல் இதில் இருப்பார். செவ்வாயும் புதனும் இருந்தால் கல்வியில் மேதாவி, செவ்வாயும் சுக்கரன் இருந்தால் வெளிநாட்டிலேருந்து பணம் உண்டு, கீப்பு உண்டு உண்டு. பத்தாம் இடத்திலே செவ்வாய் முடிசூடா மன்னன், ஏரியாக ஒரு டான், நிறைய சொத்துக்கள் உண்டு, பிச்சை எடுத்துட்டு இருந்து பெரிய கோடீஸ்வரனானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவர். வாரிசுகளை இவர் தொழில் செய்வார். பத்தாம் இடத்துல செவ்வாய் கூட சனி இருந்தால் புத்திரம் இல்லை, குழந்தை இல்லை, எம்எல்ஏ. செவ்வாய் கூட குரு இருந்தால் ஜாதி சங்க தலைவர். செவ்வாய் கூட சுக்கரன் இருந்தால் பல இடங்களில் தொழில். பதினொன்றாம் இடத்திலே செவ்வாய் திறமைசாலி, வெற்றி வீரர், விஐபி பழக்கம், அடாவடித்தனம், பம்பு கிழித்து பலவித தொழில்கள் பண்ணக்கூடியவர். நிலபுலன்கள் உண்டு, நண்பரால் கோர்ட்டுக்கு போவார், சகோதரர் உதவி பண்ணுவார்.
கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒழுகும்ல, சந்தேகப்படக்கூடியவங்க. பனிரெண்டிலே செவ்வாய் ஆபத்து, ஏமாற்றுக்காரன், வேவு பாக்குறவன், ஜெயில போய் மாட்டுவான். இன்பமட்ட இல்லறம், நண்பர் மரணம், பார்ட்னர் விலகிறது, இது ரெண்டும் அவருக்கு ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கும். தாய்வருக்கு உறவே கிடையாது, துன்பம் தான். செவ்வாயுடைய நவாம்ச பலன்களை இப்ப நீங்க பாத்தீங்க. அடுத்தது புதன் பகவானுடைய பலன்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். நன்றி.